Hi students, நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது 9th ஸ்டாண்டர்ட் NCERT CBSE சிலபஸ் சாப்டர் 10 சர்க்கிள்ஸ். அதுல எக்ஸசைஸ் நம்பர் 10.4 தேர்ட் சம். தேர்ட் சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஃப் டூ ஈக்குவல் கார்ட் ஆஃப் அ சர்க்கிள் இன்டர்செக்ட் வித் இன் த சர்க்கிள், ப்ரூவ் தட் த லைன் ஜாயினிங் த பாயிண்ட் இன்டர்செக்ஷன் டு த சென்டர் மேக்ஸ் ஈக்குவல் ஆங்கிள்ஸ் வித் த கார்ட். போன சம்ல என்ன பார்த்துருந்தோம், இதே வந்து டயக்ராம் தான். இந்த டயக்ராம்ல என்னது இந்த பார்ட், அதாவது இந்த கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் சொல்ற இந்த கார்ட்ஸுடைய கரஸ்பாண்டிங் பார்ட், இந்த கார்டுடைய ஆர்டி எஸ்டி அப்படிங்கிறது பார்ட்டாக பிரிக்கும் போது எல்லாமே வந்து ஈக்குவலாக தான் இருந்துச்சு. எது இந்த பார்ட் ஈக்குவல், இந்த பிடி ஆர்டி ஈக்குவல்னு பார்த்தோம் சரியா. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே கிரியேட் ஆகிருக்கு இல்லையா இந்த ஆங்கிள், எது இந்த ஓடிவி அண்டு ஓடியு அப்படிங்கிற இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் லாஸ்ட் சம்மில் பார்த்த அதே விஷயத்தை இதில் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், காங்க்ரன்சி செக் பண்ணிவிட்டு சிபிசிடி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் எதில் இன் ட்ரையாங்கிள் ஓவிடி அண்ட் ட்ரையாங்கிள் ஓயூடி அப்படின்னு இது ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் என்ன பண்ணியிருந்தோம் நம்ம, இந்த ஓடி ஈக்குவல் டு ஓடி அது என்ன சொல்லியிருந்தோம், காமன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம், இந்த ஓவிடி இஸ் ஈக்குவல் டு ஓயூடி, இந்த ஆங்கிள்ஸ் ரெண்டுமே என்னது 90 டிகிரி அப்படின்னு சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் இந்த ஓவி ஈக்குவல் டு ஓயுன்னு சொல்லியிருந்தோம், எது ஓவி ஈக்குவல் டு ஓயு அப்படிங்கிற இந்த லைன்ஸ் ஈக்குவல், எதனால ஈக்வி டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஈக்குவல் கார்டு சரியா. ஈக்விடிஸ்டன்ஸ் ஆஃப் த ஈக்குவல் கார்டுக்கு வர சென்டர் பாயிண்ட் சரியா, சென்டர்லேருந்து இந்த கார்டுக்கு இருக்க ஈக்விடிஸ்டன்ஸ், அதனால ஈக்விடிஸ்டன்ஸ் ஆஃப் த ஈக்குவல் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸோ இதில் செக் பண்ணதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு, ஒரு ஆங்கிள், ஒரு சைடு. ஆனால் இதில் என்ன சொல்லியிருந்தோம், 90 டிகிரி வருதுனால நம்ம இதை பை ஆர்ஹெச்எஸ் காங்க்ருவன்ஸ் என்ன சொல்லலாம், ட்ரையாங்கிள் ஓவிடி இஸ் காங்க்ருவன் டு ட்ரையாங்கிள் ஓயூடி அப்படின்னு சொல்லிடலாம். இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும், இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் என்னவாக இருக்கும், இந்த லைன் செக் பண்ணும்போது விடி ஈக்குவல் டு யூடின்னு போனதில் வந்து சிபிசிடியில் போட்டுன்னு போன சம்மில். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆங்கிள்னு கேட்குறாங்க, ஆங்கிள் எந்த ஆங்கிள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடிவி அப்படிங்கிற இந்த ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஓடியு அப்படிங்கிறதும் ஈக்குவலாக தான் இருக்கும், எதனால் பை சிபிசிடி. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, இது என்ன சொல்லியிருக்காங்க, என்னது ஜாயினிங் பாயிண்ட்ஸ் இன்டர்செக்ஷன் டு த சென்டர் மேக்ஸ் ஈக்குவல் ஆங்கிள் வித்தின் த சர்க்கிள், அதாவது இந்த சர்க்கிள்குள்ள இந்த கிரியேட் ஆகிருக்க இந்த இன்டர்செக்ஷனில் வந்திருக்க இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும்னு சொன்னாங்க. இதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட் சரியா, இவ்வளோதான் இந்த சம். ஸோ செகண்ட் சம் வந்து நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா தேர்ட் சம் நல்லா புரிஞ்சிருக்கும். செகண்ட் சம் ஒழுங்காக கவனிக்கல அப்படின்னா ஒரு வாட்டி செகண்ட் சம் பார்த்துட்டு தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன் சரியா. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம், ஃபோர்த் சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் அ லைன் இன்டர்செக்ட்ஸ் டூ கான்சென்ட்ரிக் சர்க்கிள், அதாவது சர்க்கிள் வித் த சேம் சென்டர் வித் சென்டர் ஓ அட் ஏபிசி அண்ட் டி, ப்ரூவ் தட் ஏபி ஈக்குவல் டு சிடி. அதாவது கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னா ஒரு கன் ஷூட் அப்படிலாம் வந்து ட்ரைனிங்லாம் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆரோ ஷூட்டோ இல்லைன்னா கன் ஷூட்டோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் நிறைய பார்த்துருப்போம். ஒரு எய்மிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும், அதாவது சிங்கிள் சென்டரை யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள்ஸ் வந்து அது வேறு வேறு மெஷர்மெண்ட்டில் நம்ம வேறு வேறு ரேடியஸ் வச்சு சர்க்கிள் கிரியேட் பண்ணுறது பேர் தான் என்னது கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கிள்குள்ளே சர்க்கிள்ஸ் இருக்கிறது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டூ சர்க்கிள் மட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் கார்டு அப்படிங்கிற விஷயம் இந்த லைனை தான் சொல்கிறாங்க, ஒரு லைன் வந்து இதை இன்டர்செக்ட் பண்ணி போகுதான், அதை நம்ம கார்டாக எடுத்துக்கலாம் சரியா. இப்போ கார்டுன்னு எடுக்கும்போது இது இங்கேருந்து பார்க்கும்போது என்னது ஒரு லைன் இன்டர்செக்ட் ஆகி போகுது சரியா. இங்கேருந்து கார்டாக மட்டும் பாருங்கள், ஃபஸ்ட்டு லைனாக பார்த்தீங்க, இப்போ கார்டாக பார்க்கும்போது இப்போ இது லைனாக இருந்தது நான் என்ன பண்ணியிருக்கேன், கார்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சேஞ்ச் பண்ணும்போது பெரிய சர்க்கிளுக்கு என்ன பண்ணலாம், ஏடிங்கிறது ஒரு கார்டு சரியா, இது சின்ன சர்க்கிளுக்கு பிசிங்கிற ஒரு கார்டு. ஸோ இது மொத்தமாக ஒரு லைன் வந்து ஜாயின் ஆகி போகிறதுனால ஏபிசிடி அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. இதை ஸோ இந்த எம் எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர்லேருந்து இந்த சர்க்கிளுக்கு அதாவது இந்த கார்டுக்கு வந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரையிறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், மிட் பாயிண்ட் கிடைக்கும். இல்லை இந்த கார்டுடைய மிட் பாயிண்ட் எடுத்து லைனை கொண்டு போய் ஜாயின் பண்ணோம் சென்டர்லனா அது பர்பண்டிகுலர் பைசெக்டராக இருக்கும் சரியா. இப்படி இருந்தாலும் இது சென்டர்லேருந்து ஒரு
பர்பண்டிகுலர் லைன் வரைகிறோம், இந்த கார்டுக்கு பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சாலும் அது சென்டருக்கு வரப்போகுது சரியா. இதுக்கு ஒரு மிட் பாயிண்ட் எடுத்துட்டு வந்து மேலே கொடுத்தாலும் அது என்னவாக போகுது, சென்டருக்கு மீட் ஆக போகுது. இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் நமக்கு, பிஎம் அண்டு சிஎம் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாமா. ஸோ என்ன சொல்லலாம் இதில், இதில் சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன பண்ணலாம், இப்போ பிஎம் இஸ் ஈக்குவல் டு இந்த எம்சி சரியா, இந்த பிஎம் எம்சி ஈக்குவல் சரியா. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம் இஸ் த மிட் பாயிண்ட் சரியா. ஸோ எம் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் என்னது, பிசி அப்படிங்கிற லைனுடைய மிட் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இங்கேருந்து இந்த பெரிய சர்க்கிளை செக் பண்ணும்போது ஏஎம் சரியா, இது ஒரு கார்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்கே ஏக்கும் இந்த டிக்கும் இந்த எம் ஒரு மிட் பாயிண்டாக இருக்குமா, சரி, ஏன்னா சேம் சென்டர் அப்படிங்கிறதுனால ஏஎம் ஈக்குவல் டு எம் டின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்னது, எம் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் என்னது, ஏடி சரியா, அதுக்கு மிட் பாயிண்ட் அப்படின்றத சொல்லிடலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, லாஸ்ட் சம்மில் பார்த்த மாதிரி, லாஸ்ட் சம் கூட இல்லை செகண்ட் சம்மில் பார்த்த மாதிரி என்ன சொல்லலாம், ஒரு லைன் இருக்குது, அந்த லைன் எங்கேயாவது ஒரு இடம் கட் ஆகுது அப்படின்னா அது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இது ஏ இது பி இது சி, இதை வந்து ப்ளஸ் பண்ணி எழுதும்போது இந்த ஏபிங்கிற லைன் எப்படி எழுதலாம், ஏசி ப்ளஸ் சிபி அப்படின்னு எழுதலாமா, இல்லை ஏசி ப்ளஸ் பிசின்னு எழுதலாமா. ஸோ இது ரெண்டும் சேம் ஆகுதுன்னா ஏசி ஈக்குவல் டு பிசின்னு எடுப்போமா. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை நான் இங்கே என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஎம் அப்படிங்கிற லைன் எங்கேருந்து, ஏபி ப்ளஸ் பிஎம் அப்படிங்கிற விஷயமா இருக்குது. எனக்கு என்ன வேணும் இங்கே சம்மில், ஏபி மட்டும் வேணும். அப்போ இந்த பிஎம்ங்கிற லைன் சரியா, ஏஎம்லேருந்து இந்த பிஎம்மை கட் பண்ணி தூக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா ஏபி மட்டும் கிடைக்குமா. அதே மாதிரி இந்த எம்டிங்கிற இந்த லைனில் வந்து எம்சியை தூக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன இருக்கும், சிடி மட்டும் இருக்குமா. ஸோ என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த லைன் எது, இந்த ஏடிங்கிற லைனில் ஏஎம் ஈக்குவல் டு எம்டிங்கிறது நமக்கு தெரியும், ஏன்னா இது மிட் பாயிண்ட் அப்படிங்கிறதுனால. இதில் என்ன பண்ண போகிறேன் நான், ஏஎம் மைனஸ் பிஎம் அப்படிங்கிறத இந்த லைன்குள்ளேருந்து தூக்குறேன். ஸோ இந்த சைடில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எம்டி மைனஸ் சிஎம் அப்படின்றத எடுத்துடுறேன். எது, இந்த சிஎம்ஐ இதுலேருந்து எடுத்துடுறேன், இந்த பிஎம்ஐ இதுலேருந்து எடுத்துடுறேன். பேலன்ஸ் என்ன இருக்கும், இதுலேருந்து எடுத்ததுக்கப்புறம் ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி. ஸோ ப்ரூவ் ஆயிடுச்சா, அதனால் இந்த லைனும் இந்த லைனும் சரி, இந்த லைன் ஈக்குவல் டு இந்த லைன் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சு, ஹென்ஸ் ப்ரூவ்டு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் ஆர் ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. கூடவே டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதுலேயும் உங்களோட டவுட்ஸ் நீங்க ஷேர் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் ஓம் லேர்னிங் ஜோனா சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கான டவுன் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.